சந்திரன் சூரியன் தங்களுக்குள் கேந்திரம் என்றால் சுபத்துவம் என்றால் சந்திரன் சூரியனுக்கு 4 முதல் 10 வரை என்றால் சுபத்துவம் என்று சொல்லலாமா? ஆம் என்றால் ஏன் கேந்திரத்துக்கு மட்டும் சிறப்பு? சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம், இதான் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம். சரி, சந்திரன் சூரியனுக்கு 4 முதல் 10 வரை இருந்தால் சுபத்துவம். சந்திரன் சூரியனுக்கு 4 முதல் 10 வரையா? சந்திரன் சூரியனுக்கு, அப்ப அப்ப நீங்க எப்படி போடணும்? வளர்ப்படி தானே அது. இந்த பாருங்க, இதை சுபத்துவம் என்று சொல்லலாமா? ஆம் என்றால் ஏன் கேந்திரத்துக்கு மட்டும்? ராகுவின் சூட்சுமங்கள்ல இந்த கேந்திரங்கள்ன்றது என்ன சிறப்பு? கேந்திரங்கள்ன்றது ரிஃப்ளக்ஷன் பாயிண்ட். ஒரு கேந்திரங்கள்னா என்ன? நடுவுல ஒரு விளக்கை வைத்து விட்டு 4 மூலைகளிலும் கண்ணாடிகளை வைத்தீர்களே ஆனால், 4 மூலைகளிலும் கண்ணாடிகளை வச்சீங்கன்னா அந்த கண்ணாடியில எப்படி ஒளி பிரதிபலிக்குமோ அது மாதிரி கேந்திரங்கள்ன்றது ஒளி பிரதிபலிப்பு மையங்கள். இங்கே சந்திரனுக்கும் சூரியனுக்கும், சந்திரனுக்கு 4 முதல் 10 வரை இருந்தா, இப்ப பாருங்க வந்திருக்கு பாருங்க, சந்திரன் சூரியனுக்கு 4, சூரியனுக்கு இருந்து 4 வரைக்கும் 10 இருக்கிறார் இல்லையா? இதோடைய அர்த்தம் என்ன? அமாவாசையில இருந்து இந்த பாருங்க, இவர் அமாவாசை, சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா அமாவாசை, அப்படியே அமாவாசையில இருந்து அவர் விலகிறாரு, இங்க வந்துட்டா அஷ்டமி நவமிக்கு வந்துருவாரு, அதுதான் நம்ம கேந்திரம்னு சொல்றோம். வளர்பறை அஷ்டமி நவமி அப்படியே நேர எதிரில் வந்தார்னு வைங்க, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது, நான் இதை வந்து ரொம்ப ஈஸி, இது ரொம்ப தெரிஞ்சுக்கங்க. சூரியன் கூட அவர் இருந்தாருன்னா அமாவாசை, சூரியனுக்கு நேர் எதிரில் இருந்தாருன்னா பௌர்ணமி. ஆக இதைத்தான் கேந்திரம்னு சொல்றோம். நடுவுல இங்கே இந்த பாயிண்ட்ல இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நடுவுல இந்த பாயிண்ட்ல இருந்தா அவர் வந்து அந்த எட்டாவது நாள் ஆரம்பிக்கும், 8வது 9வது நாள் அஷ்டமி நவமியா இருப்பாரு. இது வளர்பறை சந்திரன், வளர்பறை அஷ்டமி நவமின்னு நான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். அப்படியே தாண்ட 10வது நாள்ல இருந்து தசமி, அதுக்கடுத்து அப்படியே வந்து சதுர்த்தசி வரைக்கும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நேர் எதிரே 180 டிகிரியில இருப்பார். ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் அமாவாசை, சூரியனும் சந்திரனும் நேரெதிரே இருந்தால் பௌர்ணமி. இப்ப இந்த 180 டிகிரி இப்ப பாத்தீங்களா, அந்த இதுல காட்டுறேன் பாருங்க, அந்த சூரியனும் சந்திரனும் நேர் எதிரே 180 டிகிரியில இருக்கும் பொழுது இவர்கள் இப்படியே இங்கிருந்து தாண்டிட்டாருன்னு வச்சுங்க, இங்கிருந்து இப்ப தேய்வரை ஆயிடுறாரு, இங்க இப்படியே வர்றாரு தேய்வரை, இங்கே வந்து இப்ப இந்த கேந்திரம் வந்துருது, சூரியனுக்கு 10 சந்திரன் இருக்கிறார். இப்போது தேய்வரை அஷ்டமி நவமியாக இருப்பார், தேய்வரையில அஷ்டமி நவமியாக இருப்பார், சஷ்டியில உள்ள நுழைவார், தேய்வரை அஷ்டமி நவமியாக இருப்பார். இதுவும் சூரியனுக்கு கேந்திரம் தான். எதிரே நான் சொன்ன போது வளர்பிறை அஷ்டமி நவமியில இங்க இருந்திருப்பார், அப்படியே இங்க 10ல வரும்போது தேய்வரை அஷ்டமி நவமியில வருவார். இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு தான். இந்த சூரியனுக்கு கேந்திரங்கள் ஏன்றதான் சொல்லியிருக்கிறேனே, கேந்திரங்கள் என்பது ஒளி பிரதிபலிப்பு மையங்கள். அப்படியே அஷ்டமி நவமியில தாண்டி தசமி அப்படியே நேர போய் மறுபடியும் அவர் சூரியனோடு சேருகின்ற போது அங்கே மறுபடியும் அமாவாசை ஆயிடும். இதுதாங்க அந்த 4 10 இடங்கள். வளர்பிறையாக இருக்கும்போது சுபத்துவம், தேய்பிறையாக இருக்கும்போது பாபத்துவம், அப்படித்தான் சொல்றோம். அந்த 10வது இதை தாண்டின உடனே அவர் வந்து அர்த்த சந்திரன் சொல்லுவேன். பாதி அளவு சந்திரனாக இருக்கிறவர் தேவரையா வளர்பறையான்றத வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ற, நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு புரியும், அதை பாத்தீங்கன்னா புரியும் சரியா? ராசியில் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து சுபத்துவம் பெற்ற சூரியன் அம்சத்தில் மேஷத்தில் ராகுவுடன் சேர்ந்தால் பாபத்துவமா சுபத்துவமா? பாபத்துவம் தான். அதாவது இங்க ராசியில சுக்கிரனை வந்து அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிடுறீங்க, ராசியில என்னதான் இருந்தாலும் அவர் அம்சத்துல ராகுவோட போய் சேர்றது பாவம் தான். அவர் இங்க மேஷத்துலன்னா உச்சம்னு எடுத்துக்கிறீங்க, நான் இப்ப சமீப காலமா உச்சம் நீச்சம் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். அம்சத்துல நான் பார்த்த வரைக்கும் அம்சத்துல வந்து ஒரு கிரகம் நீச்சமானாலும், ராசியில் உச்சமாகி அம்சத்துல நீச்சமானாலும் அந்த கிரகம் பலனை தந்தே தீர்கிறது. ராசியில் நீச்சமாகி அம்சத்துல உச்சமானாலும் ராசியில் இருக்கின்ற நீச்ச பலனை தான் அந்த கிரகம் தருது. அதனால இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். உச்சம் நீச்சம்ன்றதை விட சுப சேர்க்கை சுப வர்க்கம், நான் இப்ப 3 நூல்களில் திருப்பி எல்லாம் ரெஃபர் பண்றேன், எதுல வந்து எந்த இடத்துல உண்மையா வந்து ஆட்சி, அந்த நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் என்பது எந்தெந்த அமைப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத இப்ப கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஒண்ணும் ஞானி கிடையாது, நம்முடைய அனுபவத்துல சில விஷயங்கள் தப்பாக வருகின்றன, அப்ப நம்ம உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய அனுபவத்துல நானே ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இப்பவும் பேசுறேன், சில நேரங்களில் வாய்த்தவரி அம்சத்துல உச்சமா இருக்குது அப்படின்னு பேசுறேன், ஏன்னா பழக்க தோஷத்தை மாத்திக்க முடியாது. ஆனால் உண்மையில் இப்போது அதிகம் ஜாதகங்களை பார்க்க 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 பழையவர்களோட மேட்ச் பண்ண பண்ண ராசியில் நீச்சமான கிரகம் அம்சத்தில் உச்சமாக இருந்தாலும்
உச்ச பலனை தருவது இல்லை. ராசியில் உச்சமான கிரகம் அம்சத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலும் நீச்ச பலனை தருவதில்லை. ராசியே சரியான இதா இருக்கிறது. அப்ப இங்க அம்சம்ன்றது என்னத்துக்கு வருது? அங்க அந்த அம்சம்ன்றது எதுக்காக வருதுன்னா, சுப வர்க்கங்களுக்குமா மட்டும்தான். சுபர் வீடுகளில் இருக்கிறதா, சுப அமைப்புகள் இருக்கிறதா, சுபரோடு சேர்ந்து இருக்கிறதா அப்படிங்கிற அமைப்புகளுக்கு மட்டும்தான். அந்த அமைப்புல ராசியில் சுக்கிரனை அசங்கம் அடைந்த சுபத்துவமான ஒன்று அங்கே அம்சத்தில் மேஷத்தில் செவ்வாயின் வீட்டில் ராகுவோடு இருக்கும்போது பாவத்துவ கணக்கில் தான் வரும். இதை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆனா பாவத்துவம் தான் சரியா.